Hello friends, welcome and welcome to my channel. நாம இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா பார்க்க போறது வந்து ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தான். குக்கர்ல தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். இந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சக்கர பொங்கல் மாதிரி எல்லாரோட லைஃப்பும் ஸ்வீட்டா இருக்கணும். இந்த இயர் நல்ல வந்து ஒரு குட் ஸ்டார்ட்டா இருக்கணும்ன்றது வந்து நான் எல்லாருக்கும் விஷ் பண்றேன். இன்னைக்கு நம்ம பொங்கல் ஸ்பெஷலா பார்க்க போறது வந்து ஸ்வீட் பொங்கல் ரெசிபி. நம்ம இன்னைக்கு சிம்பிளான ஒரு பொங்கல் வந்து நம்ம குக்கர்ல எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். பொங்கல் பண்ணும்போது ரைஸ் பருப்பு வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெடியாக குக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பருப்பு ரைஸ் வேகவே வேகாது. நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேனோ அதே மாதிரியே சேர்ந்து பாருங்கள். ஒரு கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே கால் கப்பு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசியும் மூங் தாளும் ஒரு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணியை நம்ம கலந்துக்க போகிறோம். எந்த கப்பை வச்சு ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பை வச்சு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து பாகு காய்ச்சும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதனால நான் இதில் வந்து 4 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 hour நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். மூணு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். குக்கர்லேருந்து ப்ரெஷர் இறங்குற டைமில் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 kg கிட்ட இருக்கு. ஸோ இதில் வந்து இது ஒரு ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம். இன்னொரு வெள்ளத்தில் வந்து 100 grams மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம். முழு வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி நம்ம உடச்சி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியில் ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிரும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் துருவனதும் கொஞ்சம் முழுசானதும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம எடுக்கிற வெள்ளம் வந்து கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற வெள்ளம் வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து இன்றைக்கி 400 grams எடுத்திருக்கேன். 1 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை வச்சு நம்ம பாக்கு காய்ச்சிக்க போகிறோம். அதாவது 1 1/4 cup தண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து லைட்டாக கட் பண்ணி போட்டது எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. முழுசாக போட்டது வந்து கரையிறதுக்கு டைம் ஆகுது. அதனால் இந்த மாதிரி முழுசாக எடுக்கிறத விட நல்லா வந்து கொஞ்சம் சுத்தில் வச்சு லைட்டாக அடிச்சுக்கோங்க. அடித்து சின்ன பீஸாக பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிடும். வெள்ளம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து அடுப்புலேருந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து குக்கரில் வந்து பொங்கல் சாதம் நல்லா ஆச்சு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து நல்லா வந்து ஒரு குழையிற அளவுக்கு நல்லா வந்து கிளறிக்கலாம். இந்த மாதிரி குழச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை இதில் சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது. இப்போ இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 இலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கை நிறைய கேஷ்யூஸ் வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து இந்த மாதிரி திராட்சை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து லைட் ப்ரௌன் திராட்சை கிடச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட அது நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கீழே வந்து வறுத்து எடுத்துக்கலாம்.
பொங்கல் வந்து வெள்ளத்தில் வந்து நல்லா கொஞ்ச நேரம் குக்க ஆகிற டைமில் நம்ம வந்து திராட்சை, முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கீ எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு லைட் ப்ரௌன் கிரேப்ஸ் கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊட்டினதுக்கப்புறம் நம்ம அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பலூன் மாதிரி வந்துருச்சு கிரேப்ஸ் எல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்புலேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பொங்கல் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து வேக விட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கீயில் வறுத்து வச்சிருக்கிற நம்ம திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வெல்லம் நல்லா இருந்தாலும் பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக கலரும் நல்லாயிருக்கும். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் இன்னும் தேவையான அளவு வந்து நீங்கள் கீ சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு ரெசிபியில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.